ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியல் 11th மேத்ஸில் பார்ட் நம்பர் 282 எக்ஸசைஸ் 10.4 கொஸ்டின் நம்பர் 24. ஹியர் யூ ஆர் கிவன் இஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் தென் ஷோ தட் 1 + x² y" ஈக்குவல் டு 2x - 1 தென் y". இதுக்கு நம்ம வந்து வி ஆர் யூஸிங் த இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு UV' + VU' இல்லை இந்த மாதிரி எழுதலாம், VU' + UV' எந்த மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம். திஸ் இஸ் ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திஸ் இஸ் நோன் ஆஸ் ப்ராடக்ட் ரூல். ஸோ இந்த ரூல் படி நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். இதில் Y'னாலும் ஒன்று தான், DY/DX'னாலும் ஒன்று தான். அதே மாதிரி Y" அப்படின்னா D²Y/DX² இந்த மாதிரி எழுதலாம். ஸோ கம்மிங் டு த கொஸ்டின், இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதைக்கும் அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, D/DX ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + x². திஸ் இஸ் அனதர் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா 1 அண்ட் திஸ் இஸ் ஃபார்முலா 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு ஃபார்முலா வந்து D/DX ஆஃப் e^x ஈக்குவல் டு e^x. ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக, எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ ஒய்யனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் Y' ஏற்கனவே சொல்லிட்டேன், DY/DX எழுதலாம், Y' எழுதலாம். பட் நம்ம கொஸ்டினில் Y' அப்படின்னு கொடுத்துருக்கறனால இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ e^tan−1x அப்படியே எழுதிட்டு, இப்போ e^x அப்படின்னா இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் e^x சொல்லலாம். பட் இங்கே e^x பதிலாக tan−1x இருக்கிறதுனால திரும்ப அதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்பொழுதுமே எக்ஸ்ன்னு மட்டும் இருந்தால் டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை முடிச்சிடலாம். பட் எக்ஸை தவிர வேறு டேர்ம் வர்றப்போ அதை திரும்ப நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை நம்ம கூட இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது e^x e^x சம் ஓவர். பட் இங்கே e^x பதிலாக வேறு ஏதோ இருக்குது இல்லையா, அப்போ அந்த டேர்மை நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன். இங்கே e^tan−1x இன்ட்டு இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இங்கே இருக்கிறது. அப்போ இதை எடுத்து அப்படியே எழுதிக்க, இதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி Y' இருக்குது, இப்போ இதை அந்த பக்கம் அப்படியே கொண்டு வா. ஸோ Y'(bracket) 1 + x² ஈக்குவல் டு e^tan−1x இந்த டேர்மை நம்ம அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ e^tan−1x இஸ் நத்திங் பட் த கொஸ்டின் இட்செல்ஃப். இதை தான் Y'னு பிகினிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ e^tan−1x பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், Y அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு சம் அப்போ தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிடச்சிருக்கு. இப்போ இது ஒரு பார்ட்டு. இப்போ இதை திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா Y" வந்து கேட்டிருக்கு. ஸோ எகெயின் வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. அப்போது இந்த இடத்துல தான் இந்த யூவி மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். யூவி மெத்தடுக்கு UV' + VU'. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் தென் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கிறோம். இடம் இல்லை அப்படியே டைரெக்டாக போயிடுறேன். செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு இதை திரும்ப நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட்டு பண்ணணும். ஸோ Y' இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1 டிஃப்ரென்ஷியேஷன் 0, x² டிஃப்ரென்ஷியேஷன் 2x, தென் ப்ளஸ் இந்த 1 + x² அப்படி எழுதிட்டு இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து Y" ஈக்குவல் டு இதோட டிஃப்ரென்ஷியேஷன் Y'. அப்போது இந்த 2x இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா 2x Y' + 1
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் இந்த ப்ளஸ் ஒய் டேஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கேயும் ஒய் டேஸ் இருக்குது, இங்கேயும் ஒய் டேஸ் இருக்குது. ஸோ தட் யூ கேன் டேக் இட் அஸ் காமன். அப்போ இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் அப்படி எழுதிட்டு யூ டேக் ஒய் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் காமனாக எடுத்து சாரி ஒய் டேஸ் காமனாக எடுத்துட்டுனா உள்ளே என்ன இருக்கும், டூ எக்ஸ் இந்த இடத்துல மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஐ திங்க் தட் ஒன்லி வி வாண்ட் டு ப்ரூவ். என்ன இருக்குது, ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் டேஸ் ஈக்குவல் டு. ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப், ஹென்ஸ் த ப்ரூஃப். தேங்க்யூ.